வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரகானு கிரகம் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வரக்கூடிய வாரம் பொதுவான பலன் எல்லா ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்குங்க சார் பொதுவாக இந்த வாரம் வந்து இந்த ராகு கேது சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் பயிற்சி இருக்கிறதுனால பொதுவாகவே ஓரளவு நன்மைகளை சந்திக்க கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் இந்த வாரத்தில் சிறப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்றைக்கு வந்து தேய்பிரை சஷ்டி வருது கிருத்திகை நட்சத்திரம் தேய்பிரை சஷ்டி வருதுனால அனைத்தனைக்கு விசேஷமான நாள் அதாவது கஷ்டங்களை வந்து தீர்க்கறதுக்கான பிரார்த்தனை அல்லது புத்தரை சம்மந்தப்பட்ட வகையில் புத்திர பேர் கிடைக்கிறதுக்கான பிரார்த்தனை அல்லது கிடைச்ச புத்தரை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் தொல்லை இருந்துன்னு வீங்களே அந்த தொல்லைகள் வந்து நீங்குவதற்கான பிரார்த்தனை இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறதுக்கு எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிறப்பான ஒரு திதியாக இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன் பார்த்துலாம் சார் மேஷ ராசிக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மேசராசியை பொறுத்தளவுக்கு மற்றவங்க முன்னாடி மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்துகிட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி மரியாதை இல்லையா அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற மரியாதையை விட இல்லை இன்னத்த நாள் இருக்கக்கூடிய மரியாதையை விட அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மரியாதை வந்து மிகுதியாகக்கூடிய அக்கம் பக்கத்தில் வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் இருக்கும் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் விஷயங்கள் அனுகூலமாக நடந்தேறும் நீண்ட நாளாக வந்து வங்கியில் வந்து லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த முயற்சி இந்த வாரத்தில் வந்து பலிதமாகும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக இழப்பு ஏற்படும் உத்தியோகத்தை ஏற்கனவே இழந்திருக்கிறவங்களுக்கு புதிய உத்தியோகம் அல்லது பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு சந்தோஷமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தகரம் சம்மந்தப்பட்ட பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல மேன்மை நல்ல வருவாய் கிடைக்கக்கூடிய மன நிம்மதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல வந்து சில நேரங்களில் ரசிப்பு தன்மையோட சில நேரங்களில் சகிப்புத்தன் வாழ பழகுவது நல்லது மேஷ ராசிக்கு வரக்கூடிய வாரம் மரியாதையும் மேன்மையும் கூடிய அடுத்து ரிஷப ராசினர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ரிஷபர் ரசியை பொறுத்த அளவுக்கு வாரம் முழுவதும் நன்மைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்கிறது ஜென்ம ராசிக்கு அயன ஜெயன போக பாக்கியஸ்தானத்துல சந்திரமங்களோட யோகம் செவ்வாமங்கல யோகம் இருக்கிறது சிறப்பு நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வயசை கடந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் திருமண பேச்சு வந்து உறுதியாகும் ஏற்கனவே பார்த்த வரன் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தால் கூட திரும்ப அந்த வரனே வர வேண்டிய சூழலை வந்து அதே வரணும் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரத்தில் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பெண்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் பெருசாக பாதிப்பு வந்துட்டு இருக்காது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்து வைங்களேன் அந்த வில்லங்கம் அந்த வழக்குகள்லாம் ஓரளவு முடியும் சமாதானம் ஏற்படும் சகோதர வகையில் வந்து சந்தோஷமான சமாதானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத பாரா இருந்த இப்போ வந்து ஓரளவு பாசத்தோடு பாசத்தோடு வாய்ப்புகள் அதிகமாக வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஓரளவு குறையும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாக கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் உறவுகள் மூலமாக ஆறுதல் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் ஏமாளியாக வாழ்வதை விட எதிர வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது அலைச்சியர்கள் இருந்தாலும் நன்மைகள் நிறைந்த வாரமா வரக்கூடிய வாரம் ராசி அடுத்ததான் வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் மகிழ்ச்சி அல்லது மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கான ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் செய்கிற தொழிலில் வந்து அதாவது ஒரு புதுமையான சிந்தனைகளை அல்லது புது புதுமையான ஒரு வெளிப்பாடுகளை புதுமையான செயல்பாடுகளை புகுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கு தைரிய ஸ்தானத்தில் வீரிய ஸ்தான சூரிய பகவான் இருக்கிறதுனால விளையாட்டுத் தொழில் உள்ளவங்க இந்த ஜிம் சம்மந்தப்பட்ட எக்சைஸ் பண்ணுறாங்க இல்லையா உடற்பயிற்சி பண்ணுறவங்க ஜிம் மாஸ்டரா உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு அருகதையாக ரீதியான மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக தன வரவு அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்கள் பெயரில் நடக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் ஒரு சில இயந்திர தளவாடங்கள் வந்து அதாவது புதிய இயந்திர தலவாடங்கள் வாங்குறது புதிய கருவிகள் வாங்குறது நவீன கருவிகள் வாங்கக்கூடிய எண்ணம் அது ஆசை அதற்கான முயற்சியெல்லாம் இந்த வாரம் வந்து பலிதமாகும் முயற்சிகளும் ஆசைகளும் பலிதமாகக்கூடிய இந்த வாரத்தில் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது ராசி நேர்களுக்கு புதுமைகள் நிறைந்த வாரமாக இருக்கும் வரக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் கடகராசியை அளவுக்கு திருப்தியான வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஒரு சில பேர் திருப்பு முனைகளை சிந்திக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரத்தை பயன்படுத்திக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசி சந்திர பகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால அதிகாரம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற தொழில் சம்பந்தப்பட்ட அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட அல்லது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட நிலைகளில் உங்களுடைய தகுதி வந்து மிகுதியாகும் உங்களை பத்தி புரிஞ்சிக்கக்கூடிய என்ன தான் முதலாளியாக இருந்தால் கூட அந்த முதலாளிக்கு வந்து உங்களுடைய தயவு தேவைப்படுங்கிற விஷயத்தை உள்ளார்ந்த விஷயமாக புரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்கும் புதிய தொழில் சிந்தனைகள் இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே ஜீவனஸ்தானத்தில் அதாவது உத்தியோகஸ்தானத்தில் வந்து ஒரு பாவ ஒரு சுப கிரகம் சேர்ந்து அது சந்திரமங்கள ஜெகத்தோடு இருந்து வைங்களே எதிராளி மூலமாக கூட ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் நம்ம வந்து யார் ஆகாதுன்னு நினச்சமோ அல்லது நம்மளை யார் ஆகாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய சகாயம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வு நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் மாற்று மதத்தில் வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மனசை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது நல்லது அந்த சூரிய பகவான் குடும்பஸ்தானத்திலே ஆட்சி பெற்றுக்கிறதுனால குடும்பத்தில் வந்து திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் கண்ணியம் அதிகரிக்கும் அதாவது தன்னுடைய மகள் மகன் அல்லது மனைவி அல்லது கணவன் மீது மரியாதையோடு கூடிய அன்பும் அதிகரிக்கும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோகங்களை மறைக்கிறதுக்காக உதடுகள் போடும் வெளிச்சம் தான் சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது கடகராசிக்கு வரக்கூடிய வாரம் திருப்பு முனை நிறைந்த வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த சிம்மராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் சிம்ம பொறுத்தளவுக்கு உங்களுக்கான உதவி கடந்த காலங்களில் எந்த உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த உதவி தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த உதவி தேவையே இல்லை அதாவது தகுந்த நேரத்தில் கிடைக்காத உதவி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உழைத்து உங்களுக்கு நீங்களே பிழைக்கக்கூடிய அந்த உதவியை வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசியலில் உள்ளவங்களுக்கு புது திருப்பம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கு ராகு கேது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சாதகமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியாக கூடிய இந்த வாரத்தில் வந்து இந்த சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் அதாவது காரிய சித்தின்னு சொல்லுவாங்க இல்லையா ஷத் காரியங்கள் நடக்கக்கூடிய காரிய சித்தி கிடைக்கக்கூடிய கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு புதிய முயற்சிகள் இருந்துகிட்டு இருக்கும் புதிய சிந்தனை இருந்துகிட்டு இருக்கும் யாருக்கும் வாராத ஒரு சிந்தனை அதாவது யாரோ ஒரு ஒரு சிந்தனை சொல்கிறீங்களே அந்த சிந்தனை அப்படியே மாற்றி போட்டு நீங்கள் பிரபலியமாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்கள் மூலமாக பெருமையான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு நீண்ட நாள் இருந்து வந்த மருத்துவ தொல்லை ஓரளவு குறையும் மருத்துவ சம்பந்தப்பட்ட கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு புதிய ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு அல்லது உயர்கல்வியில் வந்து உத்வேகம் மிகுதியாக கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எது எப்படி இருந்தாலும் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை விட விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முயற்சிப்பது நல்லது சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் நிறைந்த வாரமா இருக்குன்னு சொன்னீங்க அடுத்ததா கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது எந்த கிரகம் ஆட்சி பெற்றாலும் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் ஆட்சி பெறும் இன்னொரு ஜாதத்தில் உச்சமடையும் ஆனால் புதன் ஒருவர் மட்டும்தான் இருக்கிற பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் கன்னிராசிக்கு வரும்போது ஆட்சி அதற்கடுத்து உச்சம் அப்படிங்கிற ஒரு அம்சமான அமைப்புக்கு வந்துடுறாருங்க அந்த அமைப்போடு இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுனால அதாவது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண கல்வி படிச்சுட்டு இருக்கணும் இல்லைங்களே சின்ன வயசு குழந்தையாக இருக்குது அது கல்வி படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா அந்த கல்வியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அது ஆன்லைன் கல்வியாக இருந்தாலும் சரி நேரடி கல்வியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தோம்னா அந்த உத்தியோகத்தில் வந்து நல்ல உத்தியோகத்தை தேர்ந்தெடுக்கிறது நல்ல உத்தியோத்துக்கு நம்ம தயாராகிறது இருக்கிற உத்தியோகத்தில் அதாவது நமக்கு கிடைச்ச உத்தியோகத்தில் நமக்குன்னு ஒரு நல்ல பெயர் எடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் அமைஞ்சிட்டு இருக்கும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தோம் அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து நம்ம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் கூட தகுந்த வயசில் தகுந்த நேரத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் பேருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் கௌரவம் இந்த மாதிரி அந்தந்த வயசுக்கேற்ற அந்தந்த நிலைகளை கேற்ற ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி ஆத்மார்த்தமான மேன்மை அடிப்படையான வாழ்வு இதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற ஒரே காரணத்தினால எது எப்படி இருந்தாலும் அன்பு காட்டுறவங்க ஏமாலியமல்ல உண்மை கோமாளியும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது சரி இப்ப கன்னி ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் மேன்மையான வாரமா இருக்குன்னு சொன்னீங்க அடுத்து துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி மங்களகாரன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அதே செவ்வாய் பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது அற்புதமான சிறப்பு சந்திரமங்கல யோகத்தோட அதிகமாக இருந்ததுனால இந்திரயோகம் சொல்லுவாங்க என்ன நினைக்கிறோமோ அது நம்ம நினைக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் மந்திரம் போட்ட மாதிரி உங்களோட தந்திரமான முயற்சிகள் வெற்றி கொடுத்துட்ருக்கும் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலையும் போதும் அதாவது பொதுவாகவே ஒருவர் வந்து வாழ்க்கையில் வந்து அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டார்னு வைங்களே அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொதுவாகவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருந்து சரி சப்தம பார்வையாக ராசியை பார்க்கறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சந்தோஷமானது நிறைய பேருக்கு திருமண அமைகள் கவலைப்படுவோம் திருமணம் அமைஞ்சதுக்கப்புறம் அதற்கான செலவு தொகை இல்லாமல் அதாவது திருமணத்தை உண்டான சீர் உண்டான பண வசதி இல்லாமல் கவலைப்படுவோம் அந்த மாதிரி பண வசதி கூட தானாகவே தகுந்த நேரத்தில் உதவி கிடைக்கக்கூடிய அல்லது சகாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் என்ன தான் தங்க விலை அதிகமாக இருந்துட்டு இருந்தால் கூட அந்த தங்கத்தை நீங்கி வாங்கும்போது போது கொஞ்சமாவது குறைஞ்சு உங்களுக்கு மன திருப்தி குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி நல்ல சம்பவங்களும் மங்களகரமான சூழ்நிலைகளும் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து வேஷம் போடுவரெல்லாம் நல்லவரும் அல்ல அதே மாதிரி காசு உள்ளவங்க எல்லாமே கடவுளும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் அதிர்ஷ்டமான வாரமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அடுத்து விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பாக்கியமும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பாக்கியம் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதே மாதிரி பெரியவங்க கிட்ட வந்து நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறது எவ்வளோ முறை கோயிலுக்கு போயிருந்தாலும் அந்த கோயில் அந்த தெய்வத்தினுடைய அந்த கடாட்சம் அதாவது தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது முக்கியமாக வாரமாக தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாரமாக விருச்சிக ராசிக்கு இருந்துகிட்ருக்குது விருச்சிக ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன ஊக்கம் அதிகரிக்கும் நம்ம எது சாதாரண தவிட்டு வித்தால் கூட அந்த தவிடு வித்தால் கூட தங்கத்தை வைக்கிற மாதிரி ஒரு கர்வம் அதுக்கு ஒரு கௌரவம் அந்த தொழிலுக்கு ஒரு தனியாக கௌரவம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதுவெல்ல அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தன்னுடைய வம்சாவளி மீது தன்னுடைய சமூகத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் பொது வாழ்வு அப்படிங்கிறத விட அதாவது பெரிய ஒரு வாழ்வு வாழ்ந்து காட்டணும் பெருமையான வாழ்வு வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிறத விட பத்தோடு பதினொன்னாக இருக்கிற விட நம்ம தனித்தன்மையாக இருக்கணும் தனித்தன்மையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நாலு பேரோட நடந்து போனா கூட நாம தனித்தன்மையாக தெரியணுங்கிற எண்ணம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்கும் தனஸ்தானத்தில் தனஸ்தானம் குருபவன் ஆட்சி பெற்று இந்த வாரமும் தன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து தடை இருந்துகிட்டு இருக்காது உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து சர்ப கிரகமாகிய கேது பகவான் அதாவது ஞான கிரகமாக விளங்கக்கூடிய கேது பகவான் இருக்கிறதுனால சிந்தனைகள் வந்து உங்களுக்கு சிரை கிடைச்சி பறக்கும் புதிய புதிய சிந்தனையாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த சிந்தனை வந்து எல்லோருமே ஏற்றுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் ரெண்டாவது பொதுவாகவே இந்த உலகத்தில் புதுமையாக ஒரு விஷயத்தை அது பெருமையான ஒரு வித்திடும் அந்த பெருமையான வாழ்வு கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் அமைய போகுது எது எப்படி இருந்தாலும் நடபாதையில் கண்டெடுத்த ஐந்து ரூபாய் விட உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு மதிப்பு அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் ஊக்கமும் பெருமையும் நிறைந்த வாரமா இருக்கும் தனுசு ராசியை கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய வாரமாக வாரமா இந்த வாரம் இருக்குது பொதுவாகவே தன்னுடைய மனசுல பட்டதை அப்படியே பேசக்கூடிய உண்மையை பேசக்கூடிய ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய பார்க்காம எந்த இடமா இருந்தாலும் வந்து தனக்கு தோன்றிய விஷயங்களை வந்து தானாக சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் அதிகமா இருந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் அந்த பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன மனசங்கடங்களை சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்கும் அல்லது கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகளும் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு பஞ்சம சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசுல வந்து இனம் புரியாத ஒரு தைரியம் இனம் புரியாத ஒரு புலிவு இனம் புரியாத ஒரு ஊக்கம் இருந்துகிட்டு இருக்கோம் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துல இறங்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம கண்ணால் பார்க்கறதும் பொய்யா இருக்கும் காதால் கேட்கறதும் பொய்யா இருக்கும் தீரை விசாரிக்கிறது மெய்யா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஆழ்ந்து யோசித்து தீர விசாரித்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களை பொறுத்தளவு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது குறிப்பாக மாமியார் மருமகள் மௌனமாக இருக்கிறது கூட நல்லதாக தான் இருந்துகிட்டு அவங்களுக்குள்ள மட்டும் பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசு வழி காரியங்கள் வந்து நடந்தேறும் அரசு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தானாக விலகும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் கௌரவம் அல்லது மரியாதை அல்லது திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் நின்று போன சம்பள பாக்கிய இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நின்று போன பணி உயர்வு கிடைக்கக்கூடிய நின்று போன உங்களுக்கு வந்து கௌரவம் இன்றை இப்போ கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் விழிப்பதற்காகவே உறக்கம் வெல்வதற்காகவே தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது தனுசு ராசிக்கு வரக்கூடிய வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மகர ராசி நேருக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு பணம் தனம் காசு இதுவெல்லாம் சேரக்கூடிய வாரமாக அல்லது இதுவெல்லாம் சேருவதற்கு ஆரம்பமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட அல்லது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட சிமெண்ட் மணல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய குறிப்பாக இந்த சென்ட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கு இல்லைங்களா அந்த சென்ட்ரிங் அப்படிங்கிற கடுமையான தொழில் செய்கிறவங்களுக்கு பெருமையான ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அதாவது நீண்ட மாதங்கள் நீண்ட வருடங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது குறிப்பாக கட்டட வேலையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது அப்படிங்கிற வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதும் நல்லது மகர ராசி நேர்களுக்கு நன்மைகள் மிகுந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடிய வாரமாக நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நன்மையான வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்துட்ருக்கோம் அதாவது பாதகமான சூழ்நிலையாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய வாரம் இந்த வாரம் அதிகமாக இருக்குது உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதாவது எந்த இடத்துல உதவி கேட்டமோ அந்த உதவி கிடைக்கும் அல்லது அந்த உதவி இல்லாமலேயே உங்களுக்கு நீங்களே முயற்சி செய்து தேவையான பதவியை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடந்த காலம் உழைச்ச உழைப்புக்கு தகுந்த நல்ல மதிப்பு இந்த வாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு அதிகமாக பொறுப்பு அதிகமாக வரும்போது சில பேர் என்ன நினைக்கிறோம் நமக்கு மட்டும் கஷ்டம் நமக்கு மட்டும் இவ்வளவு பொறுப்பு தர்றாங்களே ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்களே இருக்கும் பொதுவாகவே பொறுப்பு யாருக்கு அதிகமாக கிடைச்சிட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சிறப்பான ஒரு வாழ்வு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து ஓரளவு பெருமையான சூழ்நிலை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது இந்த உலகத்தில் வந்து நல்லது எது கெட்டது எது நன்மை எது எது தீமை அதாவது வெளியில் வந்து பேசக்கூடிய வாழ்வு முறை எது இந்த மாதிரியான ஒரு உள்ளார்ந்த விஷயங்களை வாரம் அதிகமாக இருக்கும் நீண்ட நாள் உடல் நோய் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நன்மைகள் மிகுந்த ஒரு சில உண்மைகளை புரிய வைக்கக்கூடிய இந்த வாரத்தில் வாழ்ந்தவனுக்கு உறவுகள் தேவை வாழ்பவனுக்கு வரவுகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் சாதகமான வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைவா மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி மன நிறைவு இரண்டுமே கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே மீனராசியை பொறுத்தளவுக்கு தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் செவ்வாமங்கல யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சந்திரமங்கல யோகத்துக்கு காரணமான சந்திர பகவான் பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கிறது அதை விட சிறப்பு பணவரவும் அதிகரிக்கும் தனவரவும் அதிகரிக்கும் மன நிம்மதியும் மிகுதியாகும் குடும்பத்துல வந்து பாசத்தோட கூடிய நேச மிகுதியாகும் புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய புதிய சொந்த பந்தங்கள் கிடைக்கக்கூடிய புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய அந்த நட்புகள் வந்து உண்மையான நட்புகளாக உண்மையான உறவுகளாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மாமியார் மருமகள் வகையில் நீண்ட நாள் இருந்து வந்த சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஓரளவு குறையும் காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவங்க கவனமாக இருக்க வேண்டிய சூழலாக இந்த வாரம் வந்துட்டு காதல் அப்படிங்கிறது எந்தளவுக்கு உண்மை வாழ்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை குடும்பத்தில் வந்து வரவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை தேவையான சிக்கனமான செலவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அடிப்படை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை

பொதுவாகவே சிவன் கோயிலுக்கு போகும் பொழுது இரண்டு முறை பிரார்த்தனை வச்சுக்கணுங்கிறது சாஸ்திர விதி அதாவது சிவன் கோயிலில் ஒரு முறை மனசார உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ அல்லது மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை வந்து பிரார்த்தனையாக வச்சுக்கிற பொழுது அது முதல் முதல்ல கிட்டே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட இரண்டு முறை சிவன் கிட்ட வைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ சிவன் கோயிலில் வந்து இரண்டு முறை சொல்ல வேண்டிய அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நந்தி பகவான் கிட்ட சொன்னீங்க முதல் முதல்ல உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நந்தி பகவான் கிட்ட எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இரண்டாவது முறை சிவபெருமான் கிட்ட சொல்லும் பொழுது ஏன்னா சிவபெருமான் கிட்டே நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் வந்து வந்து முப்பெரும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு கேட்கப்படுது அப்படிங்கிற எதார்த்தம் வந்துட்டு இருக்கோம் முப்பத்து முக்கோடி தேவர்களில் ஒரு தேவருக்காவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கேட்கப்பட்டு அந்த ஒரு தேவர் மூலமாவாவது உங்களுக்கு வந்து அந்த குறைகள் தீர்க்கப்படக்கூடிய அது அந்த தடைகள் வந்து விளக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கு அதனால சிவன் கோயிலில் வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு முறைக்கு இருமுறை பிரார்த்தனை வச்சுக்கணும் அந்த இருமுறை பிரார்த்தனையில் வந்து ஒரு முறை நந்தி கிட்ட வந்து நந்தி காதல வந்து உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை வேண்டுதல வந்து நீங்க சொல்லிட்டு அதாவது இப்போ வந்து கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா கஷ்டம் வந்து எல்லோருக்கும் கஷ்டம் வந்துகிட்ருக்கும் எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து கவலை இருக்கும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாத எந்த மனசாலையும் நம்ம பார்க்க முடியாது துறவரம் போனால் கூட அதுலேயும் ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்குது நான் துறவையாகவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கும்பொழுது வேண்டுகளை பொழுது நம்முடைய கஷ்டங்களை வந்து இந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருந்தால் கூட குறிப்பிட்ட சில மனுஷாகிட்ட சொல்ல முடியும் உண்மையான கஷ்டத்தை அந்த உண்மையான கஷ்டத்தை கூட அந்த சில பேர் கூட சொல்ல முடியாத சில கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் என்ன க

கஷ்டங்களை உங்களுடைய பொந்தையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்து அதாவது நந்தி பகவான் கிட்ட வந்து நீங்கள் சொல்லி அதாவது அந்த நேரத்தில் வந்து அந்த நேரம் ஏன் சொல்லிக்கணும் பொந்தையில் உள்ள கஷ்டங்களை அந்த நேரத்தில் நந்தி பகவான் கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சொல்லுது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இந்த பிரதோஷம் வந்துகிட்டு இருக்கும் அந்த பிரதோஷ காலங்களில் நந்தி பகவான் கிட்ட அந்த நேரத்தில் உங்களுடைய பொந்தையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமன் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்தில் எவர் மூலமாக உங்களுக்கு பயம் இருந்தாலும் ஏன் அந்த யமன் மூலமாகவே உங்களுக்கு பயம் இருந்தாலும் பயம் இல்லாத ஒரு சிவமயமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கறது வந்து குடும்பஸ்தாராக இருந்தாலும் சரி அல்லது வந்து துறவையாக இருந்தாலும் சரி சன்னியாசியாக இருந்தாலும் சரி குடும்பம் அமையாத வாலிபராக இருந்தாலும் சரி எல்லாம் துறந்த முற்றும் துறந்த அதை வாழ்ந்து காட்டின பெரியவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உணர முடியும் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் மற்றவங்களை நம்பி ஒரு சில விஷயத்தை சொல்கிறதுக்கு விட இந்த நந்தியை நம்பி இந்த நந்தி காதில் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஓதலாம் நந்தி காதில் சொன்னதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தில் விட அந்த நந்தி காதில் சொல்லும்போது உங்களுக்கே ஒரு உங்களுடைய உங்களுடைய நடை அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கவலைப்படுறதை விட அதை நந்திக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் நடக்கிற நட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு தைரியம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் நமக்கு வந்து சிவபெருமனுடைய கருணை இருந்துட்டு இருக்குது துணை இருக்குது ஆன்மீகம் நமக்கு பக்கபலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதற்கான ஒரு நடை அதற்கான ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத மன அழுத்தம் குறையக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சார் இந்த வில்வ இலை வந்து சிவனுக்கு மிக பிடித்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி பயன்படுத்தி வணங்குறதுன்னு சொல்லுங்கள் பொதுவாகவே வில்வ இலை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வாழ முடியாத கஷ்டத்தில் உள்ளவங்க கூட அதை இறைவனுடைய சன்னதிக்கு போகும்பொழுது ஏதாவது ஒரு புஷ்பம் கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு புஷ்பமும் கிடைக்காதவங்க சிவபெருமான் கோயிலுக்கு போகும்பொழுது வில்வ இலை வாங்கி வில்வ இலை வந்து நெய்வேத்தியத்துக்கு அல்லது பூஜைக்கு கொடுத்தாலே போதுங்க அந்த வில்வ இலை சிவபெருமானுடைய இருந்து சிவபெருமானுடைய சன்னதியிலிருந்து உங்களுக்கு வில்வ இலை வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய எந்தவொரு விஷயத்தையும் வெல்லும் ஒரு விஷயத்தை வந்து வெல்லும் ஒரு விதத்தை வந்து வெல்லக்கூடிய சூழ்நிலையை வந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வில்வ இலை

தகுதிக்கு மேலே அதிகமான கஷ்டமாக இருந்துன்னு வைங்களேன் இந்த கஷ்டத்தை வெல்ல முடியுமா இந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா இதை மீண்டு நம்ம வர முடியுமா இந்த கடனை கட்ட முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா அந்த கேள்விக்குறியாக இருக்கிற மனுஷாலையெல்லாம் அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சரியக்குரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிவபெருமானுக்கு வந்து படைக்கப்படுகிற இந்த வில்வ இலைக்கு வந்துகிட்டு இருக்குது இலை வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பிரார்த்தனை வச்சுக்கலாம் இலை பிரார்த்தனைக்கு கொடுத்து அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக விபூதியும் வச்சுக்கணும் நெத்தியில் அப்படிங்கிறதான் நெத்தியில் விபூதிட்டு வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அர்ஜனையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் ஜாதக ரீதியாக வேறு தடை தாமதங்கள் இருந்தால் கூட ஓ அந்த தடைகளையும் மீறி ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு விரதமாகவும் உண்மையான ஒரு வழிபாடாகவும் இருக்கும் வார ராசி பலன்களையும் ஆன்மீக தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்